வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாலிட்டி ஷார்ட்கட்ல பார்ட் 20. முதல் கேள்வி பார்க்கலாம். மாநில நெருக்கடி முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? விடை பஞ்சாப் 1951. மாநில நெருக்கடி முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது? விடை பஞ்சாப் 1951. அடுத்து, அதிக முறை மாநில நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட மாநிலங்கள் எவை? விடை கேரளா மற்றும் உத்தரப்பிரதேசம். 9 முறை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் 9 முறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மாநில நெருக்கடி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மாநில நெருக்கடி வந்து முதன் முதல்ல எந்த மாநிலத்தில் அமல்படுத்தினாங்க அப்படின்னா பஞ்சாப்ல தான், 1951. ஸோ இதே மாதிரி நிறைய டைம் வந்து மாநில நெருக்கடி நிலை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாநிலங்கள், ஒன்று கேரளா இன்னொன்று உத்தரப்பிரதேசம். இதில் மட்டும் இந்த 2 மாநிலங்களையும் வந்து 9 முறைகள் வந்து மாநில நெருக்கடி நிலை கொண்டு வந்திருக்காங்க. இரண்டாவது கேள்வி, ஆளுநரால் சட்டப்பேரவைக்கு நியமிக்கப்படுபவர்கள் எத்தனை பேர்? விடை 1 ஆங்கிலோ இந்தியர். ஆளுநரால் சட்டப்பேரவைக்கு நியமிக்கப்படுபவர்கள் எத்தனை பேர்? விடை 1 ஆங்கிலோ இந்தியர். ஆளுநரால் சட்ட மேலவைக்கு நியமிக்கப்படுபவர்கள் எத்தனை பேர்? விடை 1/6 உறுப்பினர்கள். ஆளுநரால் சட்ட மேலவைக்கு நியமிக்கப்படுபவர்கள் எத்தனை பேர்? விடை 1/6 உறுப்பினர்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவைக்கு 1 ஆங்கிலோ இந்தியரை நியமிக்கலாம். சட்டப்பேரவைனா சட்ட கீழவைன்னு அர்த்தம். இதே மாதிரி ஆளுநர் வந்து சட்ட மேலவைக்கு அப்படிங்கிறது, சட்ட மேலவைக்கு எத்தனை பேரை நியமிக்கலாம் அப்படின்னா 1/6 உறுப்பினர்களை வந்து நியமிக்கலாம். ஸோ அவருக்கு இந்த 2 அதிகாரம் இருக்குது. சட்டப்பேரவைக்கு வந்து ஒரே ஒருத்தரை தான் நியமிக்க முடியும், அதுவும் ஆங்கிலோ இந்திரை தான் நியமிக்க முடியும். அதே மாதிரி மேலவைக்கு பார்த்திங்கன்னா 1/6 உறுப்பினர்களை நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா அதாவது கீழவைன்னு சொல்கிறோம் இல்லைங்க, லோக்சபாவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கலாம். அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 நியமன உறுப்பினர்களை நியமிக்கலாம், 12 உறுப்பினர்களை நியமிக்கலாம். ஸோ இது கம்பேர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? விடை சரோஜினி நாயுடு. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார்? விடை பாத்திமா பீவி. இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. இதுவே இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் அப்படின்னா இந்திரா காந்தி. அடுத்து, தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநர் அப்படின்னா பாத்திமா பீவி. ஸோ இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஏதாவது ஒரு இடத்துல கேட்டுருவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்க எக்ஸாம் பார்த்திங்கன்னா குரூப் 4, அல்லது இந்த தமிழ்நாடு சீருடை பணி, இந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கிறது தான் கேட்பாங்க. நமக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும், ஏன்னா இது நம்ம கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமலே போயிடுவோம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே மறக்காதீங்க, பேசிக் க்வெஸ்சனாக இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் அப்படின்னா சரோஜினி நாயுடு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநர் அப்படின்னா பாத்திமா பீவி. அதே மாதிரி இந்தியாவோட முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னாவே பிரதீபா பாட்டல். அப்படி ஒவ்வொன்றுக்கும் பெண்கள் அப்படிங்கிற எந்த ஒரு இதனால கம்பேர் பண்ணி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எப்பயுமே மறக்காது. 4வது கேள்வி, டிஎம்கே அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1949. டிஎம்கே எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1949. ஏடிஎம்கே அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1972. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 கொஷினுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க, ரெண்டுமே முக்கியம்தான். டிஎம்கே அப்படிங்கிறது 1949லேயும் ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி வந்து 1972லேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பிஜேபின்னு பார்த்தோம்னா அதாவது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது 1980ல் வந்து தொடங்கினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள்லாம் முன்னாடியே தொடங்கியிருக்காங்க, தேசிய கட்சி இப்போ ஆட்சியில் இருக்க பெரிய கட்சி வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் தொடங்கியிருக்காங்க 1980ல். ஐந்தாவது கேள்வி, சட்டமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்க பொறுப்புடையவர் யார்? விடை ஆளுநர். சட்டமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்க பொறுப்புடையவர், விடை ஆளுநர். இதே மாதிரி சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறது யார் அப்படின்னா நிதியமைச்சர். அதாவது சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும் பட்ஜெட் சமர்ப்பிக்கிறதுக்கு பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆளுநர். ஆனால் ப்ராப்பர் அதை உண்மையாலுமே யார் சமர்ப்பிக்கிறது அப்படின்னா நிதியமைச்சர்.